கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்த பஞ்சர் வீடியோலாம் நிறைய பேர் ஸ்டிப் பஞ்சர் போடாதீங்க, ஏர் லீக்கேஜ் ஆகும், மஷ்ரூம் பஞ்சர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. அப்புறமா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா ஸ்டிப் பஞ்சருங்கிறது நார்மலாக டயரை கழட்டாமல் வெளியே இருந்து பஞ்சர் ஓட்டுற மெத்தடு, அதுவே மஷ்ரூம் பஞ்சருங்கிறது டயரை கழட்டி உள் சைடாக போடுற மெத்தட்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நெட்டில் பார்த்தேன், மஷ்ரூம் பஞ்சருங்கிறது நார்மலாக எல்லா பஞ்சருக்கும் போடணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் ஸ்டிப் பஞ்சர் போட்டாலே போதும். ஸ்டிப் பஞ்சர் போடும்போது ஸ்க்ரூ டிரைவரில் குத்தி ஓட்டையை பெருசாக்கிறாங்க, அதனால ஏர் லீக்கேஜ் ஆகுதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஸ்க்ரூ டிரைவரை குத்தி ஓட்டையை பெருசாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க கிட்ட பெரிய ஸ்டிப் இருக்கும். ஆமாங்க, ஸ்டிப்லேயே பெரிய சைஸ் சின்ன சைஸ்னு ரெண்டு சைஸ்ல ஸ்டிப் இருக்கு. ஆணி முள்ளு இந்த மாதிரி சின்னதாக எதுவும் குத்தி பஞ்சர் ஆச்சுன்னா சின்ன ஸ்டிப் யூஸ் பண்ணணும். அதுவே கல் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல எதுவும் குத்துச்சுன்னா பெரிய சைஸ் ஸ்டிப் யூஸ் பண்ணணும். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல பஞ்சர் ஆனால் மட்டும்தான் நம்ம மஷ்ரூம் பஞ்சருக்கே போகணும். இந்த ஸ்டிப்பை மாற்றி யூஸ் பண்ணாலும் ரப்பர் சொல்யூஷன் அப்ளை பண்ணாமல் பஞ்சர் பார்த்தா சில டைம்ல ஏர் லீக்கேஜ் ஆகும். ஸோ கரெக்டான பஞ்சருக்கு கரெக்டான ஸ்டிப்பு போடுறாங்களான்னு செக் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இப்போதான் தெரியணும், லைக்கை போட்டுட்டு பைக் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க.